அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனல் இருக்க வீடியோவை நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ராகு கேது எந்த ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த புத்தாண்டில் என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்று பார்த்தோமானால் சனியின் சஞ்சாரம் பார்வைகள் குருவின் சஞ்சாரம் பார்வைகள் சிலருக்கு நன்மைகளையும் தீமைகளையும் பார்க்கலாம் சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுவினால் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் காரணம் தனித்த ராகுவை இப்போது குரு பார்வையிடுகிறார் கேதுவுடன் குரு சேர்ந்து இருக்கிறார் இது நாள் வரை கேதுவுடன் இணைந்திருந்த சனியும் விலகி மகரத்திற்கு நகரப் போகிறார் இதனால் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நன்மைகள் நடைபெற உள்ளது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் என்று பார்க்கலாம் நவ கிரகங்களில் சர்ப்ப கிரகங்களான ராகு கேது கிரகங்கள் ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகின்றன காலபுருஷ தத்துவத்திற்கு மூன்றாவது வீடு தைரிய வீரிய ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் கால புருஷ தத்துவத்திற்கு ஒன்பதாம் வீடு பாக்கிய ஸ்தானம் உயர்கல்வி வெளிநாட்டு பயணம் தந்தையை குறிக்கும் பொதுவாகவே ராகு கேது கிரகங்கள் இருக்கும் இடத்துக்கேற்ப அந்த வீட்டின் அதிபதியைப் போல் பலன் தருவார் மிதுனம் புதன் வீட்டின் அதிபதி தனுசு குருவின் வீட்டின் அதிபதி என்பதால் ராகு அதிக காதலையும் தனுசில் உள்ள கேது அதிக ஆன்மீகத்தையும் அளிப்பார் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரண்டு ராசிகளுக்கும் இந்த ராகு கேது கிரகங்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் என்னென்ன பலன்களை கொடுப்பார் என்று பார்க்கலாம் கன்னிராசி நேர்களே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு கேது கிரகங்களால் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் ராகு பகவான் பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்திலும் கேது பகவான் நான்காம் வீடான சுகஸ்தானத்திலும் அமர்ந்துள்ளனர் சொத்து சுகம் சேருவதோடு உங்க வாழ்க்கையின் தரமும் உயரும் நீங்கள் எடுக்க போகும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் அம்மாவின் உடல் நலனில் அக்கறை காட்டுங்கள் குரு இருப்பதால் நிறைய பிரச்சனைகள் தீரும் அத்தாஷ்டம சனியால் ஏற்பட்ட பாதிப்புகள் முடிவுக்கு வரும் சுகமான ஆண்டாக அமையப்போகிறது புதிய தொழில் முயற்சிகள் கை கொடுக்கும் குடும்பத்தோடு ஆலயங்களுக்கு சென்று வருவீர்கள் புதிய வீடு நிலம் வாங்குவீர்கள் அதற்கான வேலையை ராகு செய்வார் உங்கள் வேலையில் முன்னேற்றமும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் உங்களுடைய முன் கோபத்தை குறையுங்கள் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவிலில் விளக்கேற்றி வழிபடுங்கள் நன்மைகள் நிறைந்த ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமையப்போகிறது ராகு பகவான் தொழில் ஸ்தானத்திற்கும் கேது பகவான் சுகஸ்தானத்திற்கும் மாறுகிறார்கள் இந்த பயிற்சியில் நீங்கள் எடுக்க போகும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் பண வரவுகளில் சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத வகையில் உதவிகள் கிட்டும் குடும்பத்தில் சுப விரியங்கள் ஏற்படும் பண தேவைக்காக வெளியில் கடன் வாங்க வேண்டியிருக்கும் திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் கிட்டும் முன்கோபத்தை குறைப்பது எல்லா வகையிலும் நல்லது கொடுத்த கடன்களை திரும்ப பெறுவதில் தடைகள் ஏற்படும் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது குடியிருக்கும் வீட்டினில் சீரமைக்கும் வேலைகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் குடும்ப பெரியோர்களின் ஆசையும் கிட்டும் உடல்நிலையில் தீவிர கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் இதனால் வரை ஐந்தாம் இடத்தில் இருந்து வந்த கேது விலகுவதால் மனதில் இருந்து வந்த ஒருவித சஞ்சலம் அகலும் நான்காம் இடத்தில் அமருகின்ற கேது பகவான் நல்ல செயலறிவினை வழங்குவார் பலவிதமான விஷயங்களை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு உருவாகும் எந்த ஒரு விஷயத்தையும் அலசி ஆராயும் மனப்பான்மை உங்களிடம் இருக்கும் நான்காம் இடத்து கேது துஷ்டர்களின் சேர்க்கையை தருவார் தாயாரின் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பாராத நேரத்தில் தோன்றும் பிரச்சனைகளை சமாளிக்கும் அறிவு திறன் உங்களிடம் இருக்கும் சொத்து சுகம் சேருவதோடு வாழ்வியல் தரமும் உயர்வடையும் மொத்தத்தில் இந்த ராகுகேது பெயர்ச்சியினால் இதுவரை கண்டிராத புதிய அனுபவங்களை பெறுவதன் மூலம் வாழ்வின் அடுத்த படிக்கு முன்னேறி செல்வீர்கள் வருமானம் சீராக இருந்தாலும் சிக்கனத்தை கடைபிடிப்பீர்கள் சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவீர்கள் கற்பனை சக்தி கூடும் புதிய முதலீடுகளில் அறிவை துணை கொண்டு செய்து வெற்றி பெறுவீர்கள் சில எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி நிறையும் உற்றார் உறவினர்கள் உங்கள் இல்லம் தேடி வருவார்கள் உடல் வளம் மனவளத்தை மேம்படுத்த யோகா செய்வீர்கள் தாமதமாக நடந்து கொண்டிருந்த செயல் துரிதமாக நடக்க தொடங்கும் மனதை ஒருமுகப்படுத்தி உழைக்க தொடங்குவீர்கள் குழந்தைகள் ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீர்கள் அவர்களும் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் மனதை அழுத்திக் கொண்டிருந்த பிரச்சனைகள் விலகும் வழக்குகளிலும் ஓரளவு சாதகமான திருப்பங்கள் ஏற்படும் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத காரியங்களைப் பற்றி புரிந்து கொண்டு நடப்பீர்கள் செய்தொழிலில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் கூட்டாளிகளும் நண்பர்களும் நல்வழி காட்டுவார்கள் புதிய தொழில் முயற்சிகளும் நல்ல முறையில் கை கொடுக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிறையும் குடும்பத்தாருடன் ஆலயங்களுக்கு சென்று வருவீர்கள் குழந்தைகளுக்கு மேற்படிப்புக்கு உயர்ந்த பல்கலைக்கழகங்களில் இடம் கிடைக்கும் பிடிவாதங்களை தளர்த்தி கொண்டு சுமூகமான உறவை அனைவரிடமும் வைத்துக் கொள்வீர்கள் நியாயவாதி என்று பெயர் எடுப்பீர்கள் பேச்சில் கடமை உணர்ச்சி மிகுந்திருக்கும் செயல்களை சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கேற்ப மாற்றி செய்து வெற்றி பெறுவீர்கள் வேகத்துடன் விவேகத்தையும் கூட்டி கொண்டு செயலாற்றி வெற்றி இலக்குகளை எட்டுவீர்கள் தவறாக புரிந்து கொண்டிருந்த நண்பர்கள் நேசக்கரம் நீட்டுவார்கள் சட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள் குலதெய்வ பிரார்த்தனைகளையும் பூர்த்தி செய்வீர்கள் சிலருக்கு புதிய வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக பணிகளின் சுமை சிறிது அதிகரித்தாலும் அவற்றை திட்டமிட்டும் மகிழ்ச்சியுடனும் செயல்படுத்தி எதிர்பார்த்த ஊதிய உயர்வை பெறுவார்கள் சிலருக்கு பணியிட மாற்றம் உண்டாகி குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் இருக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும் சிலர் பணிகளை சரிவர செய்யாமல் சிறிது சரிவுக்கு ஆளாவர் கவனமாக உழைத்து மேலதிகாரிகளின் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியமாகும் வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல்களில் திருப்திகரமாக இருக்கும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக நீங்கிவிடும் விட்டதை பிடிக்க முயற்சி செய்வீர்கள் கூட்டாளிகளிடம் ஆலோசிக்காமல் எதையும் செய்ய வேண்டாம் செய்தொழில் சிறிது தடைகள் ஏற்பட்டாலும் எப்படியும் இலக்குகளை எட்டிவிடுவீர்கள் விவசாயிகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும் நீர்வரத்து அதிகமாக காணப்படுமாகையால் தகுந்த நேரத்தில் விதைத்து வளமையை கூட்டிக் கொள்ளவும் விளை விற்பனை நன்றாக இருக்கும் கால்நடைகளால் விரும்பிய பலனை பெற முடியாமல் போகலாம் அரசியல்வாதிகள் மீது சில எதிர்க்கட்சியினர் அவதூறுகளை சுமத்த நினைப்பார்கள் இந்த காலகட்டத்தில் சற்று எச்சரிக்கையுடன் நிலைமைக்கு தக்கவாறு நடந்து கொள்வது நல்லது தொண்டர்களை அரவணைத்து சென்று காரியங்களை சாதித்துக் கொள்ளவும் கலைத்துறையினருக்கு புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்கள் சிறிய தடைகளுக்கு பிறகு நிறைவேறும் ரசிகர்களின் ஆதரவு இருக்கும் பெண்மணிகள் கணவருடன் ஒற்றுமையாக இருக்க பழகிக் கொள்ளவும் மனதில் பட்டதை உடனுக்குடன் பேசுவதை தவிர்க்கவும் குடும்பத்தில் நடக்க வேண்டிய நிகழ்ச்சிகளை நடத்தி உற்சாகத்தை தக்க வைத்துக் கொள்வீர்கள் மாணவ மணிகள் படிப்பில் கவனத்தை செலுத்தி அதிக மதிப்பெண்களை பெறுவீர்கள் தேவையில்லாத வீண் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் அதனால் நண்பர்களிடம் எச்சரிக்கையுடன் பழகுங்கள் உள்ளரங்கு விளையாட்டுகளில் விளையாடலாம் பெருமாளையும் தாயாரையும் வழிபட்டு வரவும் நல்லதே நடக்கும் இனநேர்களே இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபதில் ராகு கேது உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்களை அள்ளித்தரப்போகிறார் என்பதை இந்த வீடியோவில் பார்த்திங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி